கடிதத்தின் வாயிலாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் ரோமர் 12:14 நாம் தியானிக்கப் போகிறோம். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதன்றி சபியாதிருங்கள். உங்களை துன்பப்படுத்துகிறவர்களை ஆசீர்வதியுங்கள், ஆசீர்வதிக்க வேண்டியதே அன்றி சபியாதிருங்கள். ஆம் பிரியமானவர்களே, இந்த ஒரு விஷயம் நம்முடைய வாழ்க்கையிலே மிகவும் ஒரு முக்கியமான விஷயம். சில நேரங்களிலே இது மிக கடினமான விஷயம். இதை மற்றவர்களுக்கு அறிவுரையாக சொல்வது மிக எளிது, ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே நாம் ப்ராக்டிக்கலாக அதை நாம் பண்ணி பார்ப்பது மிகவும் கடினம். நான் என்னுடைய எம்ஃபில் படிப்பு முடிக்கின்ற தருவாயிலே ஒருவரை நான் மிகவும் வெறுத்தேன். எனக்கு அவர் அநேக துன்பங்களை கொடுத்தார். நான் அவரை மிகவும் வெறுத்தேன். என்னை காண்கிறவர்களிடமெல்லாம் நான் அதை சொல்லி சொல்லி நான் என்னை தேற்றி கொண்டிருந்தேன். இப்படி எனக்கு செய்து விட்டார், இப்படி செய்து விட்டார் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஓராண்டுகள் நான் என்னுடைய மனதிலே அவரை முற்றிலுமாக வெறுத்து என்னுடைய குடும்பத்திலும் சரி, நான் பார்க்கிற இடங்களிலெல்லாம் அதை நான் சொல்லி புலம்பிக் கொண்டிருந்தேன். அப்பொழுது ஒரு நாள் என்னுடைய ஆசிரியர் ஒருவர் எனக்கு மிக ஒரு மெல்லிய குரலிலே அவர் எனக்கு ஒரு அறிவுரையை கூறினார். வினோஜ், நீ இவ்வளவு கஷ்டப்பட்டு அவரை நீ வெறுக்கிறதை விட ஒரே ஒரு நிமிடம் நீ முழங்கால் படியிட்டு ஆண்டவருடைய சமூகத்திலே அவருடைய நாமத்தை சொல்லி அவரை ஆசீர்வதித்து பார், அதன் பிற்பாடு உனக்கு ஏற்படக்கூடிய ஆசீர்வாதங்களை நீ என்னிடம் சொல் என்று சொன்னார். என்னை சேலஞ்ச் கூட பண்ணினார். உடனடியாக நான் முழங்கால் படியிட்டு அவரை ஆசீர்வதிங்க இயேசப்பா என்று சொல்லி நான் மிக ஒரு தாழ்மையான ஒரு ஜபத்தை எடுத்தேன். அதன் பிற்பாடு நான் அவரை பற்றி தவறுதலாக மற்றவரிடம் சொல்வதை நிறுத்திவிட்டேன். ஆம் பிரியமானவர்களே, அதன் பிற்பாடு என்னுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு வெற்றியை நான் கண்டேன். அவருக்கும் எனக்கும் உண்டான மனக்கசப்பு அன்றோடு அது முடிவுக்கு வந்தது. இதைத்தான் நான் இந்த நாளிலே சொல்கிறேன். இந்த வசனத்தை கேட்கிற நீங்கள் உங்களுடைய மனதிலே யாருக்கு எதிராக அது சிந்தனைகள் உங்களிடத்தில் ஓடிக்கொண்டிருப்போம் என்றால் இந்த நிமிடம் நீங்கள் ஜெபித்து பாருங்கள். மிகவும் ஒரு மன நிம்மதியை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை இந்த நாள் காலையிலே உங்களுக்கும் எனக்கும் தருவாராக.